எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடனே டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஜவ்வரிசி பாயாசம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் தேவை. பால், தண்ணி, சுகர், ஜவ்வரிசி, அப்புறமா நெய், முந்திரி பருப்பு, இது இவ்வளோ தான் தேவை. இதை வந்து நான் இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து குக்கர் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கிளாஸ்க்கு வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஜவ்வரிசி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் அதில் சேர்த்துறேன். அப்புறமா இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு சுகர் ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சமாக நெய், இப்போ நான் கொஞ்சம் அதில் நெய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு இப்போ இதில் குக்கரில் விசில் போட்டு ஒரு மூணு, எங்கள் குக்கருக்கு ஒரு ஆறு ஏழு விசில் தர்ற மாதிரி நான் வச்சு இறக்குனேன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ வாங்க பார்ப்போம். மூடி போட்டு மூடிடலாம். வச்சுட்டேன். இது ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு அழைச்சி ஊற்றணும். ஸோ எப்படி வெந்து வருது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ நான் வந்து குக்கர் விசில் அடித்தாச்சு, ஆவி போயிடுச்சு. அந்த ஆவி எடுத்துகிட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பாயசம் பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. ஜவ்வரிசியுமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஜவ்வரிசி வந்து நம்ம நார்மலாக வந்து சும்மா வேக வைக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் திடீர்னு வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நம்மளுக்கு வீட்டில் ஜவ்வரிசி மட்டும்தான் இருக்குது, சேமியா இல்லை, அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒரு பாயசம் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து பாயசம் செஞ்சிடலாம். ஸோ இது நம்ம உளுந்த வடையை வச்சு இப்படி எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் வந்து நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு தாளித்து ஊற்றணும். வாங்க எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டியை வச்சாச்சு அடுப்பில், இது வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடாகட்டும். ஏற்கனவே நம்ம குக்கரில் அதோட வேற கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துருக்கோம். ஜவ்வரிசிலாம் போட்டு வேக வைக்கும்போது வேற கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நான் கம்மியாக மட்டும் சேர்த்துக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. நான் வந்து திராட்சை பழம் போடலை. ஸோ முந்திரி பருப்பு மட்டும் போட்டு தாளிக்க போகிறேன். ஸோ இதில் போட்டுக்கலாம். ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான, சூப்பரான, உடனடியாக செய்யக்கூடிய நம்மளுக்கு ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன. எங்கள் சேனலுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.